என் கார் போகிறதுக்கு முன்னாடியே இவ கீழே விழுந்திருக்கா. அப்படின்னா எனக்கு முன்னாடி போற கார் தான் இவ மேல மோதி இருக்கணும். என்ன இன்ஸ்பெக்டர் இது? இல்ல மேடம், அது இன்ஸ்பெக்டர் இந்தாங்க மேடம். இன்ஸ்பெக்டர் சார், இப்ப நான் இங்க இருக்கிற அத்தனை பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் தரேன். எல்லாரையும் எப்பவே அரெஸ்ட் பண்ணணும் சார். என்ன சொன்ன? ஏன் மேல அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் போடுவியா? பார்க்கலாமா? இப்ப யார் மேல யார் கேஸ் போடுறது? உன்னை அரெஸ்ட் பண்ண வைக்கட்டுமா? ஏய் சும்மா கத்தாத. எதை வச்சு நான் அரெஸ்ட் பண்ணுவ? நான் நினைச்சா 10 நிமிஷம் அந்த வீடியோவை மாத்தி உன்னை தூக்கி உள்ளே வச்சிருவேன். வைக்கட்டா? மலரு, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் இவ்வளவு மோசமா நடந்துக்கிற? அந்த பக்கம் நிக்கிறீங்களே, இப்ப நீங்க அப்படிதான் பேசுவீங்க. இந்த பக்கம் வந்து நின்னு பாருங்க, அப்பதான் என் நியாயம் என்னன்னு உங்களுக்கு புரியும். இப்படி பொய்ய ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றதா நியாயமான விஷயமா? இவ வேண்டாம், நான் நினைச்சாலே உங்களை அரெஸ்ட் பண்ண வைக்க முடியும். அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? எங்க பண்ணிதான் பாரு. இது ஏன் இடம்? ஏன் இடத்துக்குள்ள ஏன் பெர்மிஷன் இல்லாம அத்துமீறி நுழைஞ்சிருக்கீங்க? நான் நினைச்சா உங்களை ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுவேன். ஏதோ இந்த ஆளு பண்ண தப்பால இவ்வளவு நடந்து போச்சு. அதனால்தான் போன போகுதுன்னு உங்க எல்லாரையும் மன்னிச்சு விடுறேன். இல்லைன்னா நடக்கிறதே வேற. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. நிச்சயமா இங்க நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் நீ ஒரு நாள் பதில் சொல்லிதான் ஆகணும். That's the time for everything, Malar. அதேதாமா நானும் சொல்றேன். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும். ஸ்னேகா வா போலாம். அவ வரமாட்டா. நான் வெளியில கூட்டிட்டு போறேன். எங்களுக்கு வீட்டு கூட்டிட்டு வர தெரியும். நான் அப்புறமா வரேன் ஆண்டி. வாங்க நம்ம போலாம். என்ன சார், என்ன இங்கே நிக்கிறீங்க? அதான் மேடம் கூப்பிட்டாங்கல்ல, பின்னாடியே வாழை பிடிச்சிட்டு போக வேண்டியதானே? கோச்சுக்கு போறாங்க, சீக்கிரம் போங்க. சே, நீ எல்லாம் இதெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்காது. டே, ஏதாவது படம் பார்த்த? இல்லடா, பிரபா ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் மூவிக்குலாம் எங்க போறது? அதுவும் சரிதான், அவன் இன்னைக்கு காலேஜுக்கு வரேன்னு சொன்னானே. ஆமா வருவான். டேய், வாய்க்குள்ள ஈ போயிட போதுரா. டேய், அங்க பாருடா. என்னடா ஆளை மாறிட்டா? அதானே. அடா, ஹாய்டா. என்ன மச்சி, ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நாங்க இருக்கிறதுலாம் இருக்கட்டும், நீ ரொம்ப நல்லா இருக்க போல. தெரியுதா என்னடா இது? 10 டிகிரி 20 டிகிரி டேனா இருந்தா பரவாயில்ல, சடான 90 டிகிரி டேனா இருக்கு, நம்பவே முடியலையே. என்னடா நம்ப முடியல? தேவதாஸ் மாதிரி எப்ப பாரு புலம்பிக்கிட்டே இருப்ப, டக்குன்னு இப்படி ஒரு மாற்றம், என்ன காரணம்? நானும் எத்தனை நாள் தான் அப்படியே இருக்கிறது. அதான் டேய், இப்பதாண்டா படைய பிரபா மாதிரி இருக்க, இடையில கொஞ்ச நாள் எல்லாரையும் கொஞ்சம் சாவடிச்சிட்ட. ஆமால்ல? ஆமாடா, எப்ப பாரு சக்தி சக்தின்னு அவளை பத்தியே பேசுறது, புலம்புறது, அழுகிறது, சாகடிச்சிட்டடா. நாங்கெல்லாம் உன்ன பத்தி தான் கவலைப்பட்டுகிட்டு இருந்தோம், ஆனா டக்குன்னு வேற ஒரு ஆளை மாதிரி நிக்கிற பாரு, கிரேட் ராமச்சான். ஆனா திடீர்னு இப்படி மாறி இருக்கனா என்ன காரணம்? ஏதாவது மேஜிக்கா? நாகமலைய கிராஸ் பண்ணும் போது ஏதாவது ஏஞ்சல் கிராஸ் பண்ணி அப்படியே உன்னை மாத்திருச்சா? ஏஞ்சல் தான். ஏய், ஸ்னேகா தாண்டா என்ன இப்படி மாத்தினா? அத சொல்லு, நாங்க தான் ஹாஸ்பிடல்ல பார்த்தோமே, உனக்காகவும் உன் ஃபேமிலிக்காகவும் அவ எவ்வளவு ஹெல்ப்பா இருந்தா. ஆமாண்டா, அவ மட்டும் எங்க வீட்டுல இல்லைன்னு வைங்க, நான் சூசைட் பண்ணிருப்பேன், இல்லைன்னா எங்கேயாவது எஸ்கேப் ஆகி ஓடிருப்பேன். அவதான் என்ன இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணி மாத்தினா. டேய், நாங்களும் தான்டா சொன்னோம், அதை நீ காதலியே வாங்கல, ஒரு பொண்ணு சொன்னா மட்டும் அப்படியே மாறிடுறீங்களேடா. டேய், யார் சொன்ன? என்னடா மச்சா, மாறதே பெரிய விஷயம், அதுவே சந்தோஷம். அதுவும் சரிதான். பிரபா, நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னு இருந்தா கண்டிப்பா கிடைக்கும், கிடைக்க கூடாதுன்னா கண்டிப்பா கிடைக்காது. இதுக்கு எதுக்கு குடிச்சு தாடி வளர்த்துக்கிட்டு சோகமா இருந்துகிட்டு? என்ன பண்ண போறோம்? என்ஜாய் தி லைஃப் மச்சா.
யாரே ஓவியா சொன்ன டயலாக் தானே? ஓவியாவா? இப்பெல்லாம் ஓவியா தானே ஒரே தத்துவமா சொல்லிட்டு இருக்காங்க. ஓவியா கோட்ஸ்னு ஆக்ஸ்போர்ட்ல தனியா ஒரு புக்கே போட போறாங்க தெரியுமா? சரி கிரவுண்டுக்கு போலாமா? கிளாஸ்க்கு இன்னும் டைம் இருக்குல்ல. போலாம்டா. சரி வாங்க போலாம். அப்படியே மாறிட்டால கரெக்டா அங்க பார்த்து போறோம். சூப்பரா போறோம். ஏய் மறுபடி போறோம். சூப்பரா. ஏய் எல்லாம் அரவிந்த் சக்தி பிரபா தானே அது? ஆள் பழைய பழைய பிஸ்காய்டான்ல நீ தாலியை கழட்டி உண்டியில போட்டியே, நான் பிரபாவை நினைச்சுதான் ரொம்ப பயந்தேன். உனக்காக என்கிட்ட வந்து எப்படியெல்லாம் புலம்பிருக்கான்னு தெரியுமே. ஏதாவது பண்ணிப்பானோ இல்ல லூஸ் ஆயிடுவானோன்னு எல்லாருமே நினைச்சோம். ஆனா ஆளு அப்படியே உள்டா. ரெண்டு மூணு நாளாவே அவன் முகத்துல ஒரு தேஜஸ் தெரியுது. அவன் பொழைச்சுப்பான். எல்லாம் ஸ்னேகாவாலதான். அந்த பொண்ணு உயிரை கொடுத்து அவனை கவனிக்கிறான். காலையில எழுப்பி விடுறதுல இருந்து சாப்பாடு கொடுக்கறது, ட்ரெஸ் எடுத்து தர்றது, வெளியில அனுப்புறதுன்னு எல்லாமே அவதான். இனிமே பையன் தேறிடுவான். எப்படியும் பிரபா சரியானா போதும் இல்ல சக்தி? ஏய் சக்திடா, சக்தி இல்லடா, பிரபாவோட எக்ஸ் வைஃப்னு சொல்லு. டேய் எக்ஸ் இல்ல வையும் இல்ல சக்தின்னு சொல்லு. அவகிட்ட போய் ஏதாவது சொல்லிடப்போ. சரிவா நம்ம போலாம். மேடம் வணக்கம். மேடம் உங்களை பார்க்கறதுக்கு எஸ்ஆர் தியேட்டர் ஓனரும் அவரோட சம்சாரமும் வந்திருக்காங்க. நேத்தே வந்தாங்க, நீங்க மீட்டிங் போயிட்டதால இன்னைக்கு திரும்பவும் வந்திருக்காங்க. சரி வர சொல்லுங்க. சரிங்க மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். உட்காருங்க. பரவாயில்ல மேடம், உட்காருங்க. தேங்க்யூ மேடம். சொல்லுங்க என்ன விஷயம் மேடம். எஸ்ஆர் தியேட்டர் இருக்குல்ல, அது எங்களுக்கு சொந்தமான தியேட்டர். அது எங்க அப்பா காலத்துல கட்டின தியேட்டர். ரொம்ப வருஷமா நாங்க தான் நடத்திட்டு வர்றோம். இப்ப திடீர்னு மினிஸ்டரோட ஆளுங்கெல்லாம் வந்து தியேட்டர் அவங்களுக்கே விற்க சொல்லி தொந்தரவு பண்றாங்க. முதல்ல முடியாதுன்னு தான் சொன்னோம், அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. வேற வழி இல்லாம தியேட்டர் அவங்களுக்கே வித்துட்டேன். முடியாதுன்னு சொன்னதுக்காக இவர் மேல பொய் கேஸ் போட்டாங்க மேடம். அதுக்கப்புறமா ஒரு வக்கீல வச்சு கோர்ட் கேஸ்ன்னு ஜெயிச்சு வந்தோம். அதுக்கப்புறமா அவங்க ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க. இதையே நீங்க எங்கிட்ட அப்பவே சொல்லல. நீங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் பண்ற தப்பே அதுதான். எதையுமே ஆரம்பத்துல வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. மேடம் அவங்க பெரிய இடமா இருந்ததுனால நாங்க எதுவும் சொல்லிக்கல. என்ன பெரிய இடமா இருந்தாலும் அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டுதான் ஆகணும்.
அதை செயல்படுத்த தான் அதிகாரிங்களான நாங்க இருக்கோம். சரி, இப்ப மட்டும் எப்படி வந்து சொல்றீங்க? அவங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு பணமும் தரல மேடம். அதை கேட்க போனா மறுபடியும் எங்களை மிரட்டுறாங்க. தியேட்டரும் போய் அதுக்குண்டான பணமும் போயிடுச்சுன்னா எங்களால வாழவே முடியாது மேடம். எங்களுக்கு நீங்க தான் ஒரு வழி பண்ணணும். சரி, யார் அந்த மினிஸ்டர்? மினிஸ்டர் மலர்விழி. அவங்க அண்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார் மேடம். அவர் மாவட்ட செயலாளராம். அவரு தான் இப்படிலாம் பண்றாரு. சரி, நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சு சொல்றேன். சரிங்க மேடம், நாங்க வரோம். வாங்க. அது சரி, என்ன காத்து இந்த பக்கம் அடிச்சிருக்கு? அது நம்ம ரெஸ்டாரண்ட் ரெனியூவல் விஷயமா வந்தேன். அப்படியே ஒண்ணே பாத்துட்டு போலாம்தான். ரெனியூவல் சரி, எப்படியும் ஃபைனல்ல நான் தான சைன் பண்ணனும். அதுக்கு முன்னால சில ப்ரோசிஜர்ஸ்லாம் இருக்குல்ல, அது முடிஞ்சு தான ஓகேக்கு வரோம். அப்படியா? அப்படிதான். இப்ப கோயில் அர்ச்சனை பண்ண போறோம். தேங்காய பூசாரி கிட்ட கொடுத்தானே உடைக்கிறோம். சாமி கிட்ட கொடுத்தா நல்லா இருக்காதுல? என்ன ரொம்ப ஹைட்டா தூக்குறீங்க, பயமா இருக்கு. இதுல என்ன பயம்? அங்க இருந்து கீழே போட்டுட்டீங்கன்னா அடி பலமா இல்ல படும். அப்படியெல்லாம் நான் பண்ணுவனா? நீங்க பண்ண மாட்டீங்க, ஆனா மலர் பண்ண வச்சிருவாளே. இப்ப இங்க நம்ம ரெண்டு பேரும் தானே இருக்கோம். அவ எப்படி வந்தா? வந்தாளே. வந்தாளா? அவளுக்கு இங்க என்ன வேலை? நேரா வந்தாதானா? அவ சம்பந்தப்பட்ட விஷயம் வந்தாலும் அவ வந்த மாதிரி தானே? என்ன சொல்ற? அவ மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. மலருக்கு இப்ப என்ன திடீர்னு சொத்து சேர்க்கணுங்கிற ஆசை? அன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தரை மிரட்டி அவர் வீட்டை எழுதி வாங்க பார்த்தா, இப்போ ஒருத்தரோட தியேட்டரை மிரட்டி வாங்கியிருக்கா. அவளோட பிரச்சனையே இதுதான். அவளுக்கு என்ன வேணுங்கிறது அவளுக்கே தெரியுது இல்ல, அது அவகிட்ட பேசவும் முடியாது. சரி, நீ என்ன பண்ணலாம் நினைக்கிற? நான் ஒரு பொறுப்புல இருக்கேன், அவ ஒரு பொறுப்புல இருக்கா. இங்க ஏதாவது பிரச்சனைனா அது நம்ம வீடு வரைக்கும் வந்துருது. அதனால வீட்டுல இருக்கிறவங்களுடைய நிம்மதி போயிடுது. இப்ப நான் ஆக்ஷன் எடுத்தா அத பத்தி வீட்டுல பேச ஆரம்பிப்பா. அப்புறம் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. அப்போ அவ வீசுற அம்பு உங்க மேலையும் தான் பாயும். அதான் யோசிக்கிறேன், இத எப்படி டீல் பண்றதுனே தெரியல. ரேவதி, நீ கலெக்டர், உன் பதவிக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அதை எப்படி காட்டணுமோ அப்படி காட்டு. இதுல எந்த சென்டிமெண்ட்டும் யோசிக்காத. இப்ப மலர் ஒரு தப்புன்னா நீ தயங்குற. இதே வேற யாராவது இருந்தா ஆக்ஷன் எடுத்திருப்பல்ல? நிச்சயமா. அப்ப அந்த மாதிரி இதை நினைச்சுக்க. அரசாங்கன்றது நீதி தேவதை மாதிரி. அதோட கண்ணுதான் கட்டப்பட்டிருக்குமே தவிர காது கேட்கிற மாதிரி தான் இருக்கும். சூப்பர். அப்படி பார்த்தா நீயும் ஒரு தேவதை தான். எங்கடா இந்த வார்த்தை வரலையேன்னு பார்த்தேன். வார்த்தை இல்லை, மனசுல இருக்கிறது தானே சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ எப்பவுமே தேவதை தான். ஹலோ, இதோ ஆபீஸ். எங்க இருந்தாலும் நீ எனக்கு அப்படிதான் தெரியவே. போதும் போதும், நீங்க கிளம்புங்க. ஏன், நான் இங்க இருக்கிறது இடைஞ்சலா இருக்கா? இடைஞ்சல் எனக்கு இல்ல, இங்க வர மத்தவங்களுக்கு. ஏதாவது விஷயத்துக்காக என்ன பார்க்க வருவாங்க. நீங்க இங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சா வரத்துக்கு தயங்குவாங்க. அதனால இந்த தேவதை மேட்டரோட பேலன்ஸ் வீட்டுல வச்சுக்கலாம்.
அதுவும் சரிதான், அப்புறம் பேசிக்கலாம். சரி நான் போயிட்டு வரேன். அந்த ஓனர் வந்து என்ன மீட் பண்ணாரு, தியேட்டரை மீட்டு தர சொல்லி மனு கொடுத்துருக்காரு. அது திரும்ப கொடுத்துருன்னு சொல்லதான் வந்தேன். என்ன மிரட்டுறியா? மரியாதையா திருப்பி கொடுத்துட்டா உனக்கு நல்லது. பகல் நிலவு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பகல் நிலவு தொடர்கிறது. நாங்க உட்காந்த வழக்கமா அந்த ஏரியாவுக்கே வரமாட்டீங்களே, இப்ப என்ன புதுசா? உன் கூட கொஞ்சம் பேசணும். என்ன ஏதாவது ஹெல்ப் வேணுமா கேளு, கண்டிப்பா செய்ய ட்ரை பண்றேன். ஆபீஷியல். ஓ, வேலையில உதவியா? அப்ப கண்டிப்பா செய்ய முடியாது, ஆனாலும் சும்மா கேட்டு வை. விஷயம் என்னன்னு கேட்டுட்டு பேசுறியா பிளீஸ்? சொல்லு கேப்போம். அடியாத்தி, இது என்ன? நீங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. நான் பாக்குறது என்ன, கனவா இல்ல நனவா? மேடத்துக்கு ஏதோ ஹெல்ப் வேணுமா? அதான் தனியா வந்து கேட்க வந்திருக்காங்க. நீ கேளுமா? அவங்க முன்னாடி கேக்குறதுல என்ன இருக்கு, சும்மா கேளு. நான் வேணா போயிடுறேன். அக்கா இருங்கக்கா, உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்றேன்ல. சரி இப்ப கேளு. நீ வாங்கின தியேட்டர் விஷயமா பேசணும். ஏன், ஃப்ரீயா டிக்கெட் ஏதாவது வேணுமா? அந்த ஓனர் வந்து என்ன மீட் பண்ணாரு, தியேட்டரை மீட்டு தர சொல்லி மனு கொடுத்துருக்காரு. அது திரும்ப கொடுத்துருன்னு சொல்லதான் வந்தேன். ஓ, மாச சம்பளத்தை வச்சுக்கிட்டு நம்மளால ஒரு ஃபிளாட்டை கூட வாங்க முடியலையே. இவ தியேட்டர் எல்லாம் வாங்குறாளேன்னு பொறாமையா இருக்கா? மரியாதையா திருப்பி கொடுத்துட்டா உனக்கு நல்லது, இல்லனா என்ன செய்வா? என்ன மிரட்டுறியா? யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நல்லா தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். உங்க ஆபீஸ்க்கு வந்து உன் மேல ஆக்ஷன் எடுக்கவோ மீடியாவுக்கு இன்டர்வியூ கொடுக்கவோ ரொம்ப நேரம் ஒண்ணும் ஆகாது. எங்க ஆக்ஷன் எடு பாக்கலாம். பகல் நிலவு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பகல் நிலவு தொடர்கிறார். அந்த ஓனர் வந்து என்ன மீட் பண்ணாரு, தியேட்டரை மீட்டு தர சொல்லி மனு கொடுத்துருக்காரு. மரியாதையா திருப்பி கொடுத்துட்டா உனக்கு நல்லது, என்ன மிரட்டுறியா? இல்ல, அவர் கொடுத்த மனுவுக்கு ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும். நாளைக்கு எவனோ வந்து என் வீட்டை எழுதி கூடன்னு மனு கொடுப்பான், உடனே நான் வீட்டை கொடுத்துடணுமா? அப்படியா? நான் ஆதாரம் இல்லாம பேசல, முழு ஆதாரமும் என் கையில இருக்கு. நீ அந்த தியேட்டர் சட்டத்துக்கு புறம்பா மிரட்டி வாங்கியிருக்க, அதை திருப்பி கொடுக்கறதுதான் உனக்கு நல்லது. முடியாதுன்னு சொன்னா நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும். யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இதென்ன எப்பவும் ஒரே மாதிரியான டைலாக்? நல்லா தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். உங்க ஆபீஸ்க்கு வந்து உன் மேல ஆக்ஷன் எடுக்கவோ மீடியாவுக்கு இன்டர்வியூ கொடுக்கவோ ரொம்ப நேரம் ஒன்றும் ஆகாது. நீயும் நானும் ஒரே வீட்டில் இருக்கோம்,
இந்த வீட்டோட கௌரவம் எனக்கு முக்கியம், அதனால தான் பேசிட்டு இருக்கேன். ஏய் எங்க ஆக்சன் எடு பார்க்கலாம். என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? கௌரவம்னு யோசிச்சாலாம். இப்ப நான் ஆபீஸ்க்கு தான் போறேன், வாய வந்து ஆக்சன் எடு பாப்போம். நீ நிஜமாவே தைரியமான ஆளா இருந்தா வந்து ஆக்சன் எடுறி, அப்ப ஒத்துக்கிறேன் உன்ன. சக்தியாகட்டும் ரேவதி ஆகட்டும் ரெண்டு பேருமே என்னோட ரெண்டு கண்கள் மாதிரி. அவங்க மேல நான் உயிரிய வச்சிருக்கேன். அவங்களுக்கு யாராவது இடைஞ்சல் பண்ண நினைச்சா அவங்களை அழிக்க கூட நான் தயங்க மாட்டேன். நீ சக்தியை லவ் பண்ண வந்தானா? லவ் பண்ணதோட மட்டும் இல்ல கல்யாணமும் பண்ணிக்கிட்டதானா? ஆனா சக்தி இப்ப உன்னோட இருக்காளா? இல்ல இல்ல, அவளுக்கு யார பிடிக்குதோ அவரோட சுத்திட்டு இருக்கா. அவளுக்கு அட்வைஸ் பண்ண உன்னால முடியல, எனக்கு பண்ண வந்துட்டேன். எதுக்காக என்னையும் ப்ரொஃபசர் ராமையும் எனச்சு பேசின? ஏன் நான் பேசினதுல என்ன தப்பு? என்னடா ஓவர் பேசுற? ஆனா நீ சொன்ன கேளு, தைரியமா சொல்லு.